Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம Forest Watcher exam ஓட question and answers பாத்தீங்கன்னா October 18th release ஆகறதா சொல்லிருக்காங்க. So அதுல official website ல போய் அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கற demo video தான் இந்த video. So இத skip பண்ணாம full ஆ பாருங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை subscribe பண்ணிக்கங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் press பண்ணிக்கங்க. So அதுல all notification select பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடுற வீடியோக்குண்டான notification உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். So இந்த exam ல நீங்க எடுக்கிற mark பொறுத்து தான் உங்களுக்கு selection process இருக்கும். So இதில் cut-off base பண்ணி தான் ranking calculate பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. So 30% எடுத்தால் மட்டும்தான் அந்த ரேங்கிங்கே நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சரோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் செக் பண்ணுறக்குண்டான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாம் இந்த மூணு டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது அந்த சென்டரில் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே என்டர் ஆகிருப்பீங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை அப்படியே நீங்கள் மறக்காமல் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த லாகின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அதை எம்டியாக விட்டிங்கன்னா ப்ளீஸ் என்டர் ரெஜிஸ்டர் நம்பர்னு கேட்கும். ஸோ கரெக்டான ரெஜிஸ்டர் நம்பரை அங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து கேப்ஸோ ஸ்மால் எல்லா கேரக்டர்ஸும் கரெக்டாக என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாம் கேட்கும். டேட் ஆஃப் எக்ஸாம் 3 days நடந்தது. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் அந்த எக்ஸாம் எழுதுனீங்களோ நீங்கள் அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுலேயே டிஸ்பிளே ஆகும். இல்லைனாலும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா வந்து அதே அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகி ஹோம் பேஜுக்கு போகும். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட ஜெண்டர் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம் பண்ண சொல்லும். ஸோ இந்த உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக வருதானு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களோட பேஜுக்குள்ளே அது வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட் பார்க்கணும், அதாவது கொஷின்ஸு, ஆப்ஷன்ஸ் அண்டு உங்களோட ஆன்சர் என்ன, அதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு வியூங்கிற பட்டன் மேலே டாப்பில் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஜெண்டர், ரெஜிஸ்டர் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மூணுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. உங்களோட ஸ்பெல்லிங் அண்ட் எவ்ரி திங், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயே டிஸ்பிளே ஆகும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் க்ரியேட் கிரீவன்சஸ் வியூ அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த வியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகும் வித் ஆப்ஷன்ஸோட. இதில் பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ கொஷின் நம்பர் 1 பாருங்கள், தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயரோடது. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். அதில் கரெக்ட் ஆன்சர் என்ன, அதாவது அவங்க சொல்லியிருக்கிற ஆன்சர் என்ன, நீங்கள் பண்ண ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது கரெக்ட் ஆன்சர், கேண்டிடேட் ஆன்சர், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கரெக்ட் ஆன்சர் வந்து 12th August. ஸோ கேண்டிடேட் என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் 12th August தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதுவே வந்து நீங்கள் ஒரு கொஷினுக்கு ராங்காக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதே செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நியூ டெல்லி, ஆனால் கேண்டிடேட் என்டர் பண்ணியிருக்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ராங் ஆன்சர். ஸோ இதை வந்து அவங்க எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கணும். உங்களோட ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சரோட வச்சு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக அவங்க பார்த்தீங்கன்னா 150 questions வரைக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் 150க்கு எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட மார்க், அதாவது ரா மார்க் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான். ஸோ அந்த ரா மார்க் தான் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரா மார்க்லேருந்து நார்மலைசேஷன் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்களோட ஃபைனல் மார்க், அது வந்து அவங்களே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க.
பொதுவாகவே ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நார்மலைசேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட். அது பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக, அதாவது ஈஸியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிக மார்க் எடுத்திருப்பாங்க, டஃப்பாக இருக்கிறவங்களுக்கு அது கம்மியான மார்க் தான் வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த நார்மலைசேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரா மார்க்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். அதாவது உங்களுக்கு கொஷின் உங்கள் பேட்சுக்கு கொஷின் ஈஸியாக இருந்தது அப்படின்னா உங்களோட மார்க் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் குறையிறக்கு சான்சஸ் இருக்குது. இதே டஃப்பாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணி அவங்க பப்ளிஷ் பண்ணுற மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க். அதிலிருந்து தான் நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்கிங் போடுவாங்க. ஸோ அதில் டாப் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்குண்டான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணி முடிச்சிட்டிங்க. பட் இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது. அதாவது நீங்கள் கொடுத்துருக்குற ஆன்சரும் அவங்க கொடுத்துருக்குற ஆன்சரும் பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்குது. பட் நீங்கள் கொடுத்துருக்குற ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிங்கன்னோ, அல்லது அந்த கொஷினே வந்து ராங்காக இருக்குது அப்படிங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் 500 ரூபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ண கொஷின் வந்து கரெக்டாக சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 500 வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அதர்வைஸ் நீங்கள் சேலஞ்ச் பண்ணது ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா அந்த 500 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கொஷின் சேலஞ்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோ 500 ரூபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கம்ப்ளீட் 150 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா ராங்காக எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாத அந்த ரிசல்ட்டை வந்து 3 டேஸ்க்குள்ளே தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட்டாக இருக்காது. ஸோ சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிசல்ட்டையும் சரி, அப்பப்போவே பார்த்துருங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேக்கு மட்டும்தான், அதாவது 6th அன்னைக்கு எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு மட்டும்தான் அவங்க அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். அடுத்த நாள் அவங்களுக்கு அது வியூ ஆகாது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் அந்த 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட ஆன்சரை பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே எல்லாருமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது கொஷின் வந்து ரைஸ் பண்ணணும், அதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த 3 டேஸ்க்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.